புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். இழப்பால் நிலை குலைந்து நிற்கும் பலருக்கும் அதனை எவ்வாறு லாபகமாய் கையாள்வது என்பதை எடுத்துரைப்பதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-655. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? அதுவும் இன்னைக்கு தை அமாவாசை, நிச்சயம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் விஷயம் வச்சிருப்பீங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை ஹதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு தை அமாவாசை, எல்லாருக்குமே தெரியும், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்களுக்கு போகுமா அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்போ நம்ம இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன், லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறேன், இது நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்குறீங்க, மொபைலில் பார்க்குறீங்கன்னா இது எப்படி சாத்தியமாகுது? எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் வந்து இதை இயக்கும்போது, அதை நம்ம இயக்குதுன்ற ஒரு விஷயம் சயின்டிஃபிக்கலாக வந்து நம்ம நம்பும்போது, அதுதான் உண்மை என்கின்ற பொழுது, தர்ப்பணம், இந்த எல் தர்ப்பணம் என்பது ஒரு ஆத்தங்கரையிலையோ ஒரு குளத்திலேயோ நம்ம பண்ணக்கூடிய விஷயமானது, எல்லை தண்ணியில் விடும்போது அதோட ஆவி நம்ம முன்னோர்களுக்கு போகாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நமக்கு தெரியாதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரியாதுன்னு ஒத்துக்கணும் ஒழிய நம்ம வந்து இல்லை இருக்க முடியாதுன்றது வாதிட முடியாது. அது அறியாமை உச்சக்கட்டம். இந்த நாள் மிக சிறந்த நாள். என்னை பொறுத்த வரைக்கும் தை அமாவாசை வந்து எந்த அமாவாசையாக இருந்தாலும் அன்னதானம் தான் சிறப்பு. இந்த நல்ல நாளில் ஒரே ஒரு இருக்காது, சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தினம் தினம் ஒரு 10 பேருக்கு, 100 பேருக்கு, 1000 பேருக்கு சாப்பாடு உணவு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். இதான் நான் சொல்கிற விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி நான் பேச வந்த விஷயம் என்னென்னா, நான் மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதில் வந்து 3 பகுதியாக பிரிக்கலாம். சிலர் வந்து பிரச்சனை வரும்போது ஃபேஸ் பண்ணி ஜெயிப்பாங்க, சிலர் பயந்து ஓடிடுவாங்க. ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் ஊரை விட்டு ஓடுறது, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றது. மூணாவது வகையான மக்கள் பரிகாரங்கள், ஏதாவது ஹோமங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிப்பா, இயந்திரங்கள் போன்ற விஷயங்களில். இப்போ நான் வந்து மக்கள்கிட்ட புரிஞ்சுக்கிட்டது இதுதான். இப்போ நான் வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பிரேவாக ஃபேஸ் பண்ணுங்கள். கடன் வாங்கிட்டீங்களா? கடன் கொடுக்க முடியல, கடன் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். என்ன நடந்தாலும் நீங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது. அதுக்கு குழந்தை வந்து நீட்டில் ஃபெயிலாக இருக்கலாம், இல்லை வந்து பணம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், இப்போ பொண்ணு ஏதோ காதல் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்காக அப்பா இறந்து போகிறது போன்ற விஷயங்கள்லாம் மிக தவறான விஷயங்கள். பொண்ணு பண்ண தவறுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போது இந்த இடத்துல நான் நிறைய என்னுடைய யூடியூப்பில் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது, ஏதாவது உப்பு தீபம், மகாலட்சுமி, ஏதாவது ஒரு விஷயம், பணம் இருக்க கடன் அடையன்னு போட்டால் உடனே 100,000 பேர் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அது ஒரு தத்துவார்த்தமாக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வீடியோ அப்படின்னு சொன்னால் 10,000 பேர்லேருந்து 20,000 பேர் ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க. இருந்தாலும் எனக்கு அது வந்து மக்கள் வந்து பார்க்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும், நம்ம வந்து பெரிய பாப்புலரைஸ் ஆகணும், பணம் பண்ணுற நோக்கம்லாம் வந்து அப்பாற்பட்டு கடவுள் நமக்கு நல்லா வச்சுருக்காருன்னு போது, எனக்கு தெரிந்த ஆன்மீக தகவலை உங்கள்கிட்ட கொண்டு போகணும். நான் டிசைட் பண்ணிட்டேன். இல்லை வெதர் இட் இது நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ டிஸ்லைக் பண்ணுறீங்களோ அது உங்களோட கப் ஆஃப் டீ. அந்த வகையில் இந்த வாரத்துலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு தளத்துலேருந்து நீங்கள் வேறு தளத்துக்கான விஷயமாக இருக்கும். ஸோ இந்த அருமையான நாளை கொடுத்த அன்றாள் தாயாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த நல்ல நாளில் ஒரு மிக முக்கியமான விஷயம், சரியாக 10 நாளில் 1.5 கிலோ தங்கம் வந்து திருக்கோஷி தங்க விமானத்துக்காக எங்களுடைய டீம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 60 கிலோ தங்கம் என்பது எங்கள் இலக்கு. அன்றைக்கி ஒரு ஆளாக இருந்து 5 வருடம் ஆச்சு, இன்றைக்கி வந்து 1.5 கிலோ ஜஸ்ட் லைக் தட். இன்ஃபேக்ட் கரெக்டாக சொன்னால் 5 நாள் தான் அது வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த அது கொடுத்து உதவி அனைவருக்கும் நன்றி. இது குறித்த தகவல்களை இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் நான் கொடுக்குறேன். உங்களுடைய இன்றைக்கி நான் உரையாடுறதை நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கேன், பெரிய ஆனந்தத்தோடு இந்த நிகழ்ச்சியில் இப்போ உட்காந்துருக்கேன். சார், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னாக்கா புருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தான் சார் இருக்கு. இன்னும் ஆச்சரிய மூட்டக்கூடிய ஆன்மீக தகவல் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு தான் சார் சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் ரமேஷ் சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ரமேஷ் வணக்கம், வாழ்க்கும். கடலூர் எங்கிருந்து பேசுறீங்க?
நெய்வேலி. நெய்வேலி கிராமம். என்ன கிராமம் ஐயா? சார் ரெண்டு கேள்வி சார். ஒன்னு வந்து பிசினஸ் பண்றது, ரொம்ப நாள் வந்துட்டு ஒர்க் பண்ண அப்புறம் பிசினஸ் பண்ண தனியா. அது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் பண்ணோம் சார் சிதம்பரத்துல, கிட்டத்தட்ட 10-12 வருஷம் அது பாதியிலே நின்றுடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு போக முடியல, சேல் பண்ணலனாலும் சேல் பண்ண முடியல. ரமேஷ் இப்போ ரெண்டு கேள்வி சொன்னீங்க, ஒரு கேள்வி இது, ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நம்ம ஊர்ல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க, அதுவும் 4 வருஷம் பூமி பூஜை போட்டு, அதுவும் ரொம்ப ஸ்லோவா அப்டேட் சார். இப்போ நீங்க நெய்வேலியில எந்த ஊர்ல இருக்கீங்க, அந்த கிராமம் பேர் என்ன? வடக்கு மேலூர். இது என்ன குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏ தொகுதியா? நெய்வேலி தொகுதி எம்எல்ஏ தொகுதி. ஓகே சரி. ஓகே நம்பர் ஒன் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வைக்க விஷயம், உங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல கணவன் சார், உங்க மனைவி நல்ல மனைவி, உங்களுக்கு ரெண்டு குழந்தைகளா? ஆமா சார். நீங்க ரொம்ப அற்புதமான ஆள் சார். சிதம்பரத்தில் எங்க அந்த வேலை நிற்குது? அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்ல சார். ஓகே அந்த குளம் எங்க இருக்கு? இப்போ எங்க காலேஜ் நான் அங்கே தான் படித்ததுனால கேட்குறேன். குளம் வந்து எங்களுக்கு நம்ம பில்டிங்க்கு நேர தெற்கு பக்கத்தில் இருக்கு சார். சரிங்க சார். அப்போ நான் இதுக்கு வந்து ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு கோயில் பற்றி பேச போகிறேன் சார். அந்த கோயிலில் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான உண்மை ஒளிந்திருக்கின்றது, உங்களுக்கான பதில் இருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு உங்களுடைய நெய்வேலி வீட்டை பாருங்கள். நீங்கள் ரொம்ப நல்ல மனிதர் ரமேஷ் சார், எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபஸ்ட் கால் நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணதுக்கு. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து தை அமாவாசை, ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க. உங்களுடைய எம்ப்ளாயீஸ் எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. நீங்கள் மிக சிறப்பாக இருப்பீர்கள். அழைத்து மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் அம்மா, இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கங்க மேடம், நான் மதுக்கரையில இருந்து சங்கீதா பேசுறேங்க மேடம். சங்கீதாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சங்கீதா வணக்கம், வாழ்க வளமுடன் சங்கீதா. சார் வாழ்க வளமுடன் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ரொம்ப பேசுனதுக்குங்க சார். மகிழ்ச்சிமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா சார். உங்க ப்ரோக்ராம்ல ரொம்ப பாப்பேங்க சார். மகிழ்ச்சி. உங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டு கோயம்புத்தூர்ல வந்து மீட் பண்ணங்க சார் உங்களை. ஏ சித்ராவோட வந்தீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சித்ராக்கு நீங்க என்ன வேணும்? சித்ராக்கு சித்தி பண்ணுங்க சார். வந்து சித்தி பண்ணுங்க. அன்னைக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா உங்களுக்கு? நான் பேசணும்னா ஆ புடிச்சதுங்க சார். திருப்பதி போஸ்டல் இருக்கீங்க சார். நாங்க போலாம்னு முடிவு பண்ணிருக்கேங்க சார். சரிம்மா. சரி அவ்வளவுதான் சார், உங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டேங்க. மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி. ஆயத்த மிக்க நன்றிமா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம், இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? மேடம் சென்னையில இருந்து சுமித்ரா பேசுறேன் மேடம். சுமித்ராமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சுமித்ரா வணக்கம், வணக்கம். சென்னையில எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பல்லாவரம் சார். அம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? சார் நான் இதே இடத்துலதான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓடு வீடு இருந்தது, அப்போ நல்லா இருந்தேன். இப்போ மெத்த வீடு கட்டிட்டு எனக்கு வேலை இல்ல, வீட்டுக்காருக்கு வேலை இல்ல, வீடு மாறிடுச்சு, வருமானம் வரல. அவங்க பிசினஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப பிசினஸ் பண்ணோன்றாங்க. இதெல்லாம் சரி வருமா சார்? ஆனா நான் சொல்லுங்கம்மா. அதான் சார், வீடு இப்போ அந்த இடத்துல கட்டினதுனால அது எனக்கு. சுமித்ரா உங்க கேள்வி சரியான கேள்விமா. நீங்கள் வந்து இப்போ இந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடுங்கம்மா. நல்ல வாடகை வீட்டுக்கு போங்க. கிழக்கு வடக்கு ஜன்னல் உள்ள, உச்ச வாசல் உள்ள, அதாவது தென்மேற்கு தென்கிழக்கு, சரி தென்மேற்கும் வடமேற்கும் கொஞ்சம் பள்ளம் இல்லாமல், வடகிழக்கில் படிக்கட்டில்லாத ஒரு இடத்துக்கு போங்க. சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருச்சியிலேருந்து என்னோட பேர் பாலகுருமூர்த்தி. சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன் சார். என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நம்மளோட வீடு வந்து வடக்கு பார்த்த வாசல். உங்க இல்ல, நீங்க உங்க வீடோட அமைப்பை நான் யூகிச்சுக்கிறேன். உங்க கேள்வி மட்டும் கேளுங்க பாலா. ஓகே மீண்டும் ட்ரை பண்ணுங்க சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? நாங்க மதுரை மாவட்டத்தில இருந்து, நான் சாத்தங்குடி பக்கத்துல காண்டேன்ற கிராமத்துல இருந்து நாவலச்சன் பேசுறேன். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்கோளம் சொல்லுங்கம்மா. வாழ்க, நான் உங்களை ஒரு 5 வருஷமா யூடியூப் சேனல்ல பாத்துக்கிட்டே இருக்கேன் சார். மகிழ்ச்சி. நீங்க சொன்ன மாதிரிதான் வீடெல்லாம் கட்டணும். நாங்களா அது யார்கிட்ட பேசி பாக்கணும்னு தெரியல, நாங்களா பாத்து கட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்வுகள்லாம் நல்லதா எங்க வீட்டுல நடந்திருக்கு.
இப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 31 வயசுலதான் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப குழந்தை பையன் வந்து தள்ளி இப்போ ஒரு ஆபரேஷன் வேற பண்ணிருக்கோம், நீர்க்கட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லி, அதான் குழந்தை கிடைக்கணும் சார். சரிமா. அம்மா இப்போ யூடியூப் பார்த்து வீடு கட்டினீங்க, மகிழ்ச்சி. இப்போ வந்து யாரை கான்டாக்ட் பண்ண தெரியலன்னு சொல்றீங்க, இப்ப நீங்க வந்து எப்படி இதில் கான்டாக்ட் பண்ணீங்க? புதுயுகம் லைவ்ல ஒரு நம்பர் எடுத்து வச்சு அதாம்மா. அது போல நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா எங்க டீம்ல யாராவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, யூடியூப் பார்த்து இப்போ எல்லா மெடிக்கல் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இருக்கு. நம்ம வந்து வீட்லயே டெலிவரி பண்ண முடியுமா? உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை. அப்போ அது எப்படி தவறோ அதே போல நீங்கள் வந்து நீங்களே சுயமாக வீடு கட்டினதுமா. அப்போ என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ இது மாதிரி உங்களுக்கு 31 வயசு கல்யாணம் ஆச்சுனாலே வீட்டில் இஷ்யூ இல்லாமல் அது நடந்திருக்காதுமா. நம்பர் 2, உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை நல்ல குழந்தை கிடைக்குமா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சிறந்த கோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கும் அடுத்த ஒரு அந்த கோயிலை பற்றி சொல்கிற விஷயத்த நீங்கள் பிடிச்சிங்க. அந்த கோயில் உங்களுக்கு குழந்தை கொடுக்கும். அந்த தாயார் ஒரு மிக பிரமாதமான சக்தி வாய்ந்த தாயார். நான் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கம்மா. அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சரி, இங்க எல்லாருக்கும் வெற்றியை அள்ளி தரக்கூடிய அந்த அபூர்வ கோவில் எது, யார் அந்த தாயார்? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் இது வரைக்கும் நிறைய கோயில்கள் பத்தி பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் 97 கோயில் சம்பந்தமாக சுத்தியிருக்கேன். ஆனால் வந்து என்னை எப்பொழுது நான் இது வந்து ஏன் சொல்லலைன்னா, எடுத்தோடனே நான் வந்து திருநெல்வேலின்னு ஒரு 15 வருஷம் மேலே சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய மக்கள் பலம் கிடைச்சிருக்காது. இப்போ வந்து அதுக்கான நேரம் வந்துட்டு தான் நான் கருதுறேன். அந்த வகையில் இப்போ நான் சொல்ல போகிற கோயில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கோவில். அந்த கோயில் வந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஆழ்வார்குறிச்சின்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவசைலநாதர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த சிவபெருமான் வந்து மேற்கு பார்த்த சிவபெருமான். இங்கே நதியும் நந்தியும் தான் விசேஷம். இங்கே நதிக்கும் நந்திக்கும் தீபாரணம் உண்டு. அங்கே நைவேத்தியம் படைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து கடனாநதியில் வந்து அந்த நைவேத்தியம் கரைக்கப்படும். இந்த சிவபெருமான் வந்து எப்படி திருக்கண்ணபுரம் பெருமாளோ அதே போல் இவருக்கும் ஜடை உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கோடுகள் இருக்கும். அது 4, அதாவது முதல் நம்ம நேராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா மிச்சம் 3 பக்கமும் 4 பக்கமும் அந்த சிவனை பார்க்கக்கூடிய அளவு மாதிரி அந்த துவாரங்கள், 4 துவாரங்கள் உள்ள கோவில் அந்த சிவபெருமான். அது சுயம்பு. என்ன அதில் விசேஷம்னா சாய்ந்து இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது, 2 கதைகள் இருக்குது. இந்த சிவன் வந்து சுயம்புன்னு சொல்லும்பொழுது இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, எப்போதுமே நம்ம ஒரு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போனால் இடது பக்கம் பிள்ளையார் இருப்பார், இந்த இடத்துல வலது பக்கம் இருப்பார், இடது பக்கம் பைரவர் தான் இருப்பார். அப்போது இந்த இடத்துல பைரவர் ரொம்ப பிரதானம் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நார்மலாக சிவனுக்கு ஈக்குவலாக தான் தாயார் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தாயார் வந்து உயரமானவர். நீங்கள் பாண்டியநாடு கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா 2 கரங்களோடு தான் இருப்பாங்க, இங்கே 4 கரங்களோடு இருப்பாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள், மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, உஜயினி மாகாளி, இந்த 4 தெய்வங்களையும் ஒன்றாக கொண்ட ஒரு தாயார் தான் பரம கல்யாணி தாயார். த அல்டிமேட். நான் இது வந்து நீ என்ன அத்தாரிட்டியானா அது ஃபீல் பண்ணுறவங்க தான் புரியும். நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றேன், ஸ்வீட் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது போல் இந்த விஷயத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்காக மற்ற கோயில் மட்டும் சொல்ல, த அல்டிமேட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம்னா தமிழ்நாட்டில் உலகத்தில் ஒரு சிவன் கோயிலுக்குன்னு சொன்னால் அது ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி தான். அவள் கையில் தங்க வாட்ச் கட்டியிருப்பா. இது வந்து யாருக்கும் இந்த கதை பெருசாக தெரியாது. ஒரு பிரிட்டிஷ் ராணி வந்து கனவில் வந்து அந்த ராணியோட வாட்ச் வந்து ராணியை ப்ரெசென்ட் பண்ண விஷயம் இந்த கோயிலுக்கு உண்டு. இவர் சாதாரண தாயார் கிடையாது. அங்கே இருக்க சொத்து எல்லாமே பரமகல்யாணி பேரில் தான். இன்றைக்கும் அமல்கமிஷன் ஒரு கம்பெனி, அதுதான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே 1 மேனுஃபேக்சரிங் கம்பெனி, டாஃபி அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. அந்த அவங்களுடைய ஓனர்ஸோடைய சொந்த ஊர் தான் இது. இன்றைக்கும் அந்த ஓனர்ஸ் வந்து அந்த கோயிலுக்கு நிறைய பண்ணிட்டுருக்காங்க. அப்போது அந்த பரமகல்யாணி ஊரில் பிறந்த ஒருத்தர் தான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் வந்து 1 இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பரமகல்யாணோட மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பரமகல்யாணி வந்து நீங்கள் வந்து எப்போ பார்க்கணுன்னா சாயந்தரம் 6 நீங்கள் போய், 6 மணிலேருந்து 7 தான் பார்க்கணும். அதுதான் டைம் தயாராக பார்ப்பதற்கு. இது குறித்த விஷயங்கள் நான் வரும் வாரங்களில் நிறைய இருக்குது பரமகல்யாணி பற்றி பேசுகிறதுக்கு. இந்த பரமகல்யாணின்ற ஒரு விஷயத்தையும் சிவசைலநாதர்ன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுங்க. இங்கே இருக்கக்கூடிய நந்தி வந்து ஒரு மிக மிக விசேஷமானது. இந்த நந்தியில் என்ன விசேஷம்னா அது குதிரை முகம். நந்தி பொதுவாக பண்ணும்போது அது வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அது உயிர் தெரிந்துருமா. இதுதான் வந்து சிற்ப சாஸ்திர உண்மை. அப்போ இந்த இது வந்து காலை முந்தி எழுந்திருக்கும்போது உடனே அடித்து அதை வந்து உட்கார வச்சுருக்கிறதாக ஒரு தகவல் உண்டு.
ஏன்னா ஏன் செய்தனா அது வந்து பண்ணவனை கொண்டுடுன்றனால அதோட தழும்பும் இருக்குது. இதெல்லாம் வந்து சத்தியமான உண்மைகள். இதெல்லாம் நீங்கள் அந்த கல்யாணம் அந்த பரம கல்யாணை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் யார்கிட்டையும் எதிர்க்கும் வந்து நீங்கள் ஐடியா கேட்க வேணா, உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்க உங்களால் முடியும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. சார், நீங்க சொன்ன தகவல்களை கேட்கும் போது எங்களுடைய உடலும் மெய்யும் சிலிருக்குது சார். இன்னும் என்னென்ன ஆச்சரியமான தகவல்கள் அந்த பரம கல்யாணி தயாரி கொடுத்து நீங்க சொல்ல போறீங்கன்னு கேட்க எங்களுடைய மனசு ஆவலா ரொம்ப தவிச்சிட்டு இருக்கு. வி ஆர் வெயிட்டிங் சார். தொடர்ந்து பேசும் நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? என் பேர் லோகேஸ்வரி, கரூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க்கமுடன். கரூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? வட்டி தொழில் பண்றாங்களா? அரசாங்க வேலை கிடைக்கும், கிடைச்சா கூட நிம்மதியா பார்க்க முடியுமா? அதை வந்து நீங்க வந்து அது யாரெல்லாம் சம்மந்தப்பட்ட ஆட்களும் அட்வைஸ் பண்ணீங்க. ஒரு வீடை வந்து இல்லாம ஆக்கிடுமா, தயவு செய்து அதை பண்ணாதீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுடைய அந்த நல்லாயி கோயில் எங்க இருக்கு? கரூர்ல. கரூர்ல இங்க புதுக்கநல்லியில இருக்குங்கய்யா. எங்கம்மா? புதுக்கநல்லிக்கு அந்த பக்கம் இருக்கு. அந்த பெருங்குடி அந்த வாங்கல் போற வழியில இருக்குமா? அது அந்த கோயிலுக்கு போங்க, அது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யாரு பேசுறீங்க? சிறுகமணி பெருகமணி அந்த ரோடா? போலாம். சொந்த வீட்டுக்கே போலாம். அப்ப நல்ல வேலைக்கு போகும்போது இப்ப நீங்க உங்க இது வரைக்கும் ப்ரோக்ராம் நீங்க பாத்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கோயிலுக்கு போனா உங்களுக்கு நடக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து குலதெய்வம் சார், ஓமந்த பெரியனா சாமி. இல்ல இல்ல ஈஸ்வரன். இல்ல, உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்புறீங்கன்னு கேக்குறேன். அவ்வளவுதான். நீங்க வந்து சிவசைலம் கைலாசநாதரே பிடிச்சுங்க சார். சிவசைலநாதரே பிடிச்சுங்க. சாரி, அந்த பெருமாள் அந்த சிவபெருமான் உங்களுக்கு வேலையை கொடுக்க அன்பான வாழ்த்துக்கள். அழைத்து மிக நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், யாரு பேசுறீங்க? சண்முகசுந்தரம் பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சண்முக சுந்தரம் வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வீடு கட்டி இருக்கிறோம். இல்ல இல்ல, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் எழில் நகர், ஆசை நகர் தொகுதியில இருந்து பேசுறேன் சார். இல்ல, எந்த எங்க இருக்குது? சென்னை. உங்க கேள்வி என்ன? என்ன சார் உங்களுடைய கேள்வி? என்ன ஐயா என்னுடைய கேள்வி? வந்து வீடு கட்டி நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறான். இருந்தாலும் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன் சார். அதுல ஒரு பையனுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை வர மாட்டேங்குது. என்ன காரணம்? நாம் தான் காரணம். நாம் வந்து பேச்சை கம்மி பண்ணும் சார். வயதானவர்கள் வந்து அதிகம் பேசுவாள் தான் வந்து அந்த மருமகள் நம்மகிட்ட ஒட்ட மாட்டாங்க சார். அது மருமகள் தவறல்ல, அதனுடைய வயதான பெற்றோர்களுடைய தவறு. ரெண்டாவது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா சார், அதனால தான் அவங்க பையனை வெளியில் வச்சுருக்கா. அந்த வீடு தவறாக இருக்க பட்சத்தில் அந்த பொண்ணும் பையனும் அங்கே இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல உயிரிழப்பு நடக்குன்றனால அது உயிரிழப்பு தடுக்கப்படுறதுக்காக உங்கள் கடவுள் உங்களுக்கு செய்த ஒரு ஒரு ஆதாயமாக எடுத்துக்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாறிக்கிங்க. பெரியபாளையம் பவானியம்மன் ஒரு அல்டிமேட் டெம்பிள் உங்களுக்கு சரியாக இருக்கும். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், எங்களுக்காக ஒரு சைக்காலஜி டிப் ஃபார் தி சக்சஸ்ஃபுல் லைஃப்க்கு சொல்லுங்க சார். சரி, நீங்கள் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி
நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையணும், பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் தொடணும்னா தனிமையாக உட்காருங்கள். உட்கார்ந்து நல்லா சிந்திங்க. என்ன சிந்திக்கணும்னா, நீங்கள் இறந்து போயிட்டீங்க, அப்போது உங்களோட இறப்பு யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தணும்னு யோசிச்சு பாருங்கள். அவர்களுக்காக மட்டுமே வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள், பிறரெல்லாம் அப்படி காட்டி விட்ருங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் அப்படி சொன்னால், இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வளர்ப்பு பொண்ணு இருக்கா சங்கமித்ரா, மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அவளுக்கும் அவளுடைய குடும்பம் அப்படின்னு சொன்னால், நான் அப்போ என் லைஃப்பில் முதல் விஷயம் அவளுக்காக வாழணும். இப்போ எனக்கு என் கூட அவர் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும், இப்போ நான் இல்லை, நான் என்ன லைஃப்பில் நான் இல்லை, இந்த உலகத்தை நான் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு பத்து பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால், அந்த பத்து பேருக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி வாழணும். இது வந்து எல்லோருமே இதே போல் ஒரு முறையை பின்பற்றினாங்கன்னா எங்கேயுமே சண்டை இருக்காது, சச்சம் இருக்காது, ஈகோ இருக்காது, வெறுப்பு இருக்காது. அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறனா நான் யூஸ் பண்ணுற இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் லைஃப்பில் பெரிய உச்சத்தை தொடுவீர்கள். இறப்பு எல்லாருக்குமே உண்டு, பிறப்புன்னு இருக்க அத்தனை பேருக்கும் இறப்பு உண்டு. இது வந்து யோசித்து பார்க்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். நீங்கள் யோசித்து பார்க்கும்போது நம்ம கூட 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் நம்மளோட இழப்பு 1000 பேருக்கும் வருத்தத்தை கொடுக்காது. அவங்க அதை கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தான் நம்ம அந்த ஒரு சிலரை நோக்கி உங்களோட பிரயாணத்தை நீங்கள் அந்த ஒரு சிலருடன் உங்களோட பிரயாணத்தை நகர்த்துங்கள். பிரம்மாண்டமான வெற்றி நீங்கள் அனைவரும் பெறுவீர்கள். அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் அப்படின்னு தெளிவான நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். எதையுமே ரொம்ப பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய நீங்க, எந்திரம் தகடு அந்த தாயத்து, அதுக்கப்புறம் கையில கயிறு போடுறது கூட சும்மா ஹம்பக் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க, ஒரு 4 வருஷமா நான் பாக்குறேன் சார், ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா காதுல ஒரு தோடு போட்டிருக்கீங்க சார், அது பார்க்க ராசிக்கல் மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் ராசிக்கல் தோடு போடுறீங்களே சார்? அப்சல்யூட்லி சரண்யா, அது வந்து இது வந்து இந்த கம்மல் போடணும்ன்றது வந்து நான் ஆசைலாம் போட்டு செயலுக்கெல்லாம் போடல, இது ஒரு இன்ட்யூஷன். இது அந்த டைமில் இருந்தவர் இப்போ என் கூட இல்லை, அந்த அந்த தம்பிக்கும் இது தெரியும். அப்புறம் என்னுடைய நண்பர் சரவணன், இப்போ 2-3 பேர் சேர்ந்து தான் அந்த திருச்செந்தூர் போயிருந்து அந்த கம்மல் போடும்போது வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு இன்ட்யூஷன். அது வந்து இனி எனக்கு பண்ணணுன்றத முருகர் உணர்த்துறார். எப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதை நம்ப உங்களால் நம்ப முடியாது, இதுதான் சத்தியமான உண்மை. அப்போ நான் வந்து கம்மல் போடணும், 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த இன்ட்யூஷன் வந்து நம்ம உள்ளுணர்வு சொல்லி அது வந்து ஒரு இடத்துல கொலையிட ஒரு ஒரு ரெண்டு ஆமாம் இது கரெக்டுன்றதையும் ஆமோதிக்கப்பட வைத்து நான் போடணும்னு முடிவு பண்ணி, என் நண்பர் நாராயணமூர்த்தின்னு ஒருத்தர் உண்டு சென்னையில் என் டீமில், அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி என்னுடைய பிஏ விட்டு ஃபோன் பண்ணி சாருக்கு கம்மல் பண்ண, அவர் ஆசாரி அவர் அவர் கம்மல் பண்ணுன்னு சொன்ன உடனே அவர் வந்து நான் எனக்கு வைரம் போடணும்னு ஆசை. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் நல்ல ஜாதகம், நல்லா பார்க்கக்கூடியவர். அவர் நான் என்ன சொல்லார்னா, இல்லை இல்லை அண்ணனுக்கு வந்து ராகு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, எங்கள் குருநாதர் அவர் ஜாதகம் கற்றுக்கிட்ட இடத்துல எது ஸ்ட்ராங்கோ அதை தான் போடணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கோமேதகம் போட்டார். இதில் வந்து நான் வைரம் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறேன், நான் வந்து சண்டைலாம் போடலை. அவர் வந்து எனக்கானவர், அவர் வந்து என்கிட்ட பொய் சொல்ல மாட்டார், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அவருடைய மனசு புண்படக்கூடாது என்பதற்காகவும் அவருடைய கருத்தில் நான் நம்பிக்கை வைத்திருப்பதாலும் நான் போட்டுக்கிட்டேன். இட் டசன்ட் மீன் தட் வந்து இது வந்து நான் கோமேதகம் போட்டுக்கிட்டதுனால தான் நான் நல்லா இருக்கேன், இது நான் போட்டுட்டு தான் நான் வந்து என் லைஃப் மாறிச்சு நான் சொல்ல விரும்பலை. அவரோட நம்பிக்கை முருகன்ற ரெண்டு விஷயம் சேர்ந்தது தான். இது வந்து இந்த இடத்துல நீங்கள் கம்மல் நான் போட்டதை தான் பார்க்கணுடைய அது அதோட ராசிக்கெல்லாம் பார்க்க வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து சார். நம்பிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், அதே நம்பிக்கையோடு தான் நாங்களும் பரிகாரம் செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம், ராசிக்கெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, எங்கள் நம்பிக்கை மட்டும் எப்படி சார் பழிக்காமல் போகும்? சரி, என் நண்பர் நாராயணமூர்த்தி பணம் வாங்கலை. நீங்கள் வந்து பணம் வாங்காமல் ஒருத்தர் வந்து உங்களுக்கு இந்த இந்த ராசிக்கல் போட்டுக்கோ, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வந்தப்புறம் துட்டு கொடுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் பணம் வாங்கிட்டு தானே எனக்கு தெரியும், ராகு ஆக்டிவேட் பண்ணவங்க, கேதுட்டியாக ஆக்டிவேட் பண்ணவங்களாம் இருக்காங்க. பணம் வாங்கிட்டு தானே எத்தனை பேர் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க. இப்போ கூட திருச்செங்கோலில் சேர்ந்த மாதவன் பார்த்தா, மாதவன் ஐயாவை, அவர்லாம் நிறைய இழந்திருக்கார். இழந்த அப்புறம் தான் வந்து கடவுள் உண்மைன்ற அந்த சாமி மட்டும்தான் அது சிலையாக பார்க்கணுங்க, சிலை அதில் உயிர் இருக்குன்னா உயிர், அந்த நந்தி உயிர் பட்டது போல் பரமகல்யாணி கோயிலில். அப்போது இதில் மாற்றம் என்பது வந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் தான். ஸோ இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சிந்திக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் கலா பேசுறேன் மேடம். ஆமா மேடம், கலாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார். கேளுங்க கலா. வணக்கம், வணக்கம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சார், நான் ஜெயங்கொண்டம் ஏறாங்குடியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, ஜெயங்கொண்டம் வட்டம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து வீடு கட்டிருக்கோம் சார். வீடு கட்டினதுனால பேச மட்டதோட இருக்கு. அது வந்து கோயிலோட இடம், அது ஒரு 50-60 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அதனால அப்படியே தடையில இருந்துச்சு. கோயிலோட இடமாமா? ஆமாங்க. அது வேண்டாமாம்மா, அது வந்து அதோட விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல இடத்த பார்த்து வீடு கட்டுங்கம்மா.
அது ஏதோ கடவுள் உங்களுக்கு செய்தி சொல்றாருமா. சிவன் கோயில் சொத்தோ பெருமாள் கோயில் சொத்தோ ரெண்டுமே ஒண்ணுதான், கோயில் இடத்துல குடியிருக்க வேண்டாமா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக சில விஷயங்கள். ஒன்று, புதன்கிழமை காலையில 10 மணிலிருந்து 2 மணி 3 வரைக்கும் என்னுடைய அலுவலகத்தில் வந்து தங்கமான திருப்பணி திருக்கோஷிற்காக தங்கம் கலெக்ட் பண்ணுறோம். இந்த கேலண்டரு கோமதி சக்கரம் தாமரம் பண்ணி இந்த சாலகிராமத்துக்காக தயவு செய்து வர வேண்டாம். தங்கம் கொடுக்குறவங்க நிச்சயமாக நான் சந்தித்து பர்சனலாக பேசுகிறேன். ஒன்று. ரெண்டாவது, அதே புதன்கிழமை தான் நாளானிக்கு காலையில் திருக்கோஷியில் என்னோடய டீம் எங்களோட தலைவர் மதுரை நாகராஜன் தலைமையில் 1 கிலோ 1.5 கிலோ தங்கத்தை வந்து கொடுக்க போகிறாங்க மக்கள்கிட்ட இருந்து திரட்டினதை. நீங்கள் யாராவது இந்த லோக்கலாக இருந்தால் அதை பார்க்கணும்னு நினச்சிக்கன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து கொடுங்க. அது சப்போஸ் போகிறீங்கன்னா 9884394600 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஏன்னா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலாம். அதே போல் என்ன சந்திக்கணும்னா கூட புதன்கிழமை 9884394600 என்ற நம்பரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க, தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. மூணாவது விஷயம், இன்றைக்கி நான் வந்து சோழிங்கர், ஆர்கேபேட்டை, திருத்தணி நான் வந்து ஒரு தங்கம் வாங்குற விஷயமா போகிறேன். திருவள்ளூர் வழியாக யாராவது கொடுக்குறேன்னா கூட இன்றைக்கி நான் ஷோராக வாங்கிக்கிறேன். கொடுக்குறவங்க தயவுசெய்து பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பர் தெளிவாக, என்ன கொடுக்குறீங்க, எவ்வளோ கிராம் அப்படின்றத தெளிவாக எழுதி கொடுங்க. எந்த சூழ்நிலையும் பணம் யாருமே வந்து கொடுக்காதீங்க, அது வந்து நல்லதுக்கல்ல. பணம் வந்து மனிதர்களை மாற்றக்கூடியது. இது என்ன தாழ்மையான கருத்து. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.